வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்காயில ஒரு மசாலா கிரேவி பண்ண போறோம் இது சாதத்துல பிசைஞ்சு சாப்பிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சோ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு முருங்கைக்காயை கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி உப்பும் போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க ரெண்டு முருங்கைக்காய் வேக வச்சு ரெடியா இருக்கு இப்போ இந்த பக்கம் கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இந்த பக்கம் கடாயில வறுத்துக்க போறோம் அந்த பக்கம் கடாயில வந்து வதக்கிக்க வேண்டியதெல்லாம் வதக்கலாம் அது வதங்கிறதுக்குள்ள வறுத்துக்க வேண்டிய சாமான வறுத்துறோம் சேப்போம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு அரை இன்ச்க்கு இஞ்சி ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் ஸோ அது தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்துக்கலாம் வெங்காயம் இந்த பக்கம் வதங்கிடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்பு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கட்டும் நல்லா வறுபட்டிருக்கு எள்ளு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ ஆஃப் பண்ணிடலாம் ஆறனோனே நம்ம அரைச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த சாமானும் நல்லா ஆறிடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம் இது கூட வந்து ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். இங்க தேங்காய் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இத அரைச்சு எடுத்துட்டு வந்துறோம். பாருங்க நம்ம வறுத்து வச்சிருந்த சாமானும் நல்லா விழுதா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து தக்காளி வதங்கிருக்கு. சோ நம்ம வந்து அரைச்ச விழுத சேர்த்துறலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜார் அளம்பி அந்த தண்ணி விட்டுறோம். கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வேக வச்ச முருங்கைக்காயும் சேர்த்துடலாம் அந்த தண்ணியும் சேர்த்துருவோம் நாம முருங்கைக்காயில ஏற்கனவே உப்பு இருக்கு நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் ஸோ எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கிரேவி வந்து முருங்கைக்காயில பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காய் இல்லைனா வந்து உருளைக்கிழங்குல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்துலையும் சேர்த்துட்டுமே பண்ணலாம் நீங்கள் ஆனால் இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயே சொல்கிறது தான் நல்ல சுட சாதத்தில் நெய்யும் விட்டு இது பிசைஞ்சுண்டு ஒரு அப்ளாமோ வடாமோ இல்லை காரக்கறியோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் மூணு காயும் சேர்த்தும் போடலாம் நம்மளுடைய விருப்பம்தான் பாருங்க முருங்கைக்காய் மசாலா சேர்ந்து எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கொதிச்சுடுத்து இப்போ வந்து புளி தண்ணி நல்லா நீர்க்க வந்து புளி தண்ணி வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு விடுறேன் நீங்கள் அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்குறோம் அதுலேயும் புளிப்பு இருக்கும் ஸோ புளியிலையும் கொஞ்சம் புளிப்பு இருக்குமா அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஸோ இது புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் புளி தண்ணி சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போ வந்து மேலாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லியும் மேலாக போட்டுருவோம்
அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்காய் மசாலா கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா நான் சொன்னது தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாமா தோசைக்கு தொட்டுக்கலாமான்னு கேட்காதீங்க. சாதத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அப்ளாமோ வடாமோ இல்லை காரக்கறியோ தேங்காய் போட்ட கறியோ எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து முருங்கைக்காய் மசாலா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கோ இல்லைனா கத்திரிக்காயோ யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் மசாலா கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காயோ இல்லை உருளைக்கிழங்கோ எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சாதத்துக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிறது தான், இதில் அப்ளாமோ வடாமோ இல்லைன்னா வந்து காரக்கறியோ தேங்காய் போட்ட கறியோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.